Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நீம் சோப் அதாவது வேப்பிள்ளை சோப் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேப்பிள்ளையில் எக்கச்சக்கமான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிள்ளையில் நிறைய ஆன்டிபாக்டீரியல் இருக்கனால நம்மளோட ஸ்கின்ல இருக்க இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை ரேஷஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்க உதவுது. கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் அப்புறம் அந்த ஆக்னி மார்க்ஸ் அது எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படியாப்பட்ட இந்த வேப்பிலையை வச்சு நம்ம எப்படி சோப் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து வேப்பிலை எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளரில் வந்து ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு குட்டி கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த வேப்பிலை வந்து மிக்சி ஜாரில் அரைக்க முடியலன்றவங்களுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட் கூட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி நல்லா அரைச்சி பாருங்கள், கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து அரைஞ்சிரும் அது. இப்போ வந்து இந்த ஜாரில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த பேஸ்டெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து இந்த கப்பில் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கோட் மில்க் சோப் பேஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சோப் பேஸும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து கோட் மில்க் சோப் பேஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோட் மில்க் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து சோப் பேஸும் இல்லை, இந்த மாதிரி கோட் மில்க் சோப் பேஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பியர் சோப் கூட வந்து இதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த சோப் பேஸை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இன்னொரு கிண்ணத்தில் வந்துட்டு இந்த சோப் பேஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்லாம் அதெல்லாம் வந்து அதில் போட போகிறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணதும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த சோப் பேஸ்லாம் வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிடும், நல்லா வந்து மெல்ட் ஆகணும். நீங்கள் அடிக்கடி வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்டிக்கோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோன்னா இந்த வேப்பிலை அதை வந்து இதில் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேப்பிலை விழுது வந்து இதில் வந்து ஊற்றுனதுமே மேலே வந்து ஒரு மாதிரி பாலாட மாதிரி திரண்டு வந்திருக்கு பார்த்திங்கன்னா, அதை வந்து நான் இப்போ வந்து அதை நான் எடுத்துடுறேன். சைடில் வரும் பாருங்கள், அதை நான் எடுத்துடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சோப்பை வந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது கூட வந்து நான் ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் மட்டும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இப்போ இந்த சோப் மோல்டிங் இருக்குல்ல, மோல்டில் வந்து நான் வந்து ஊற்ற போகிறேன். நாலுத்துலேயே வந்து ஊற்ற போகிறேன். உங்ககிட்ட வந்து மோல்டு இல்லைனாலும் வந்து பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட ஏதாவது சின்ன சைஸில் கப்பு அந்த மாதிரி சில்வர் கப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக தேங்காய் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இந்த சோப் மெல்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதாவது சோப் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதை வந்து அந்த கிண்ணத்தில் வந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் மோல்டில் ஊற்றினதுக்கப்புறமா இந்த சோப் வந்து ஓவர் நைட் வந்து அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இது வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும், என்னென்னா வந்து நம்ம வந்து இவ்வளோ வேப்பிலை வந்து அரைச்சி ஊற்றுறோமே அது வந்து நல்லா நுரைக்குமோ நுரைக்காதோ அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து நான் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். என்னோடய கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதான் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி நுரை வருதா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.